விகடன் நேயர்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் விஸ்வநாதன். நான் வந்து சென்னை அடுத்த குன்றத்தூரில் இருக்கேன். நான் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். அக்கௌண்ட்ஸை சார்ந்த வேலைகள், கணக்கு சார்ந்த வேலைகளில் இருக்கேன். ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் அனாலிசிஸில் ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட்டாக இருக்கேன். அது தாண்டி வந்து 2015 அப்புறமா வந்து இந்த இயற்கை சார்ந்து சின்ன சின்ன வேலைகள், ஒரு கொஞ்சம் வாலண்டியரிங் அதெல்லாம் கொஞ்சம் பண்ண ஆரம்பித்தோம். புயல் சார்ந்த வேலைகள்லாம் வாலண்டியரிங்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா இயற்கை சார்ந்த ஒரு வாழ்வியலில் நம்மளால் ஃபுல்லாக இணைச்சிக்க முடியலனாலும் ஏதோ கொஞ்சம் பகுதி நேரமாச்சும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்தது தான். விவசாய நிலம் கொஞ்சம் வாங்கி அதில் விவசாயமும் பண்ணுறோம், நண்பர் பண்ணுறாரு, அதை நம்ம பார்த்துக்கிறோம். அதை தாண்டி வந்து பனை பார்த்திங்கன்னா 2016 தான் வந்து பனையை பற்றி தெரிஞ்சிக்க ஆரம்பித்தோம். பனையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பனை வந்து எங்களோட வாழ்க்கையில் எப்படி வந்து உள்ளே வந்தது அப்படின்னா, குழந்தையில் இருக்கும்போது வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு 5-10 வயசுலலாம் இருக்கும்போது அப்பா வந்து கல் வாங்கிட்டு வந்து தருவார். ஸோ அதுதான் வந்து முத முறையில் அது வந்து பனை மரத்துலேருந்து கிடைக்கும்ன்றது அப்போ தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தடைக்கு அப்புறமா அது இல்லை. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரியான ஒரு இது இருக்குது, பனை மரம் வந்து அழிக்கப்படுது, மாநில மரம் வந்து அழியுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் அழியுதுன்னா, தொழில் செய்கிறவங்களுக்கு மரியாதை இல்லை, ப்ளஸ் வந்து அதோடய வருமானம் ரொம்ப சொற்பமாக இருக்குது அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்தது. அதனால் வந்து பனைமரங்கள் வெகுவாக அழிக்கப்பட்டது. எந்த பொருளாக இருந்தாலும் பயனற்று இருந்தால் வந்து கண்டிப்பாக மக்கள் அதை கடந்து போயிடுவாங்க, அதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் தான் பனைமரங்கள் நிறைய அழிக்கப்பட்டது, செங்கல் சூளைகளுக்கு ஏற்றப்பட்டது. பனை நடவு கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக வந்து தொடர்ந்து பனை நடவு பண்ணிட்டு வரோம். சென்னை சுற்றி இருக்க நிறைய இடங்களில் பண்ணியிருக்கோம். ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, அப்புறம் வந்து பார்க்கு, அப்புறம் பீச் ஓரங்களில் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். பீச் ஓரங்களில் மெரினா கடற்கரை பட்டினப்பாக்கத்துலேருந்து கண்டிகை வரைக்கும் தொடர்ந்து அங்கங்கே விட்டு விட்டு நிறைய இடங்களில் பண்ணியிருந்தோம். அது வந்து நிறைய குழுக்கள் இணைஞ்சு பண்ணாங்க, அதில் நானும் ஒரு ஆளாக போயிட்டு இருந்து வேலை பண்ணினேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சரி, இந்த பனை சார்ந்த தொழில் ஏதாவது முன்னெடுத்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது தேடி பார்த்தோம். இங்கே பக்கத்தில் குன்றத்தூர் அருகிலே நமக்கு வந்து இந்த ஆண்டு பனை மரம் கிடச்சிது. ஒரு 300 மரங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு 300 மரங்கள் இருக்கும். ஒரு 3 மரமேறிகள் வந்து நமக்காக வந்து இங்கே மரம் ஏறுறாங்க. ஸோ அவங்களுக்கான வசதிகள் எல்லாம் இங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இங்கே கொட்டா போடுறது, அப்புறம் வந்து அவங்க தங்கறதுக்கு ஒரு சிமெண்ட் வீடும் இருக்குது. அதை தாண்டி வந்து சமைக்க ஒரு ஆள் போட்டிருக்கோம், பதநீரை காய்ச்சறதுக்கு ஒரு ஆள் போட்டிருக்கோம். இப்போ இவங்க இறக்குற பதநீர் வந்து பாட்டில்களில் அடைக்கப்பட்டு கடைங்களுக்கு போவோம். நேராக வந்து வாடிக்கையாளர்களுக்கு நேராக மக்களுக்கு நேரடியாகவும் விநியோகம் பண்ணுறோம். வாரத்தில் 2 நாள் புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வாடிக்கையாளர்களுக்கு நேராக கொடுக்குறோம். இதை தாண்டி வந்து செவ்வாய் சனி இந்த 2 நாள் வந்து அவங்க வாங்கி விற்பனை பண்ணுறாங்க, கடைங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் இங்கே நம்மளோட பண்ணைக்கே வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு சூழல் அவங்க சென்னை அருகில் பார்த்ததில்லை அப்படின்றதுனால பண்ணைக்கே நிறைய பேர் வந்து நம்மளோட இருந்து பேசிட்டு என்னென்ன பண்ணுறோன்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு போவாங்க. பண்ணையிலேயே கொஞ்சம் விற்பனை நடக்கும். எங்களுக்கு வந்து இந்த ரீட்டைல் ஆர்டர் அப்படின்னு சொல்லப்படுற டெலிவரியும் பண்ணுறோம். இது இல்லாமல் வந்து கடைகள் ஒரு 4-5 கடைகளுக்கு கொடுக்குறோம். இப்போதைக்கு வர பதனிக்கு வந்து போதுமானதாக இருக்குது. பதநீர் இப்போ குறைவாக தான் வருது, பனி இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்றதுனாலையும் நடுவில் ஒரு மழை பெஞ்சதுனாலையுமே வந்து பதநீர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 80 லிட்டர் அவ்வளோதான் அதிகபட்சமாக வருது. சுண்ணாம்பெல்லாம் போக ஒரு 70 லிட்டர் அந்த மாதிரி எங்களால் வடிகட்ட முடியும். ஒரு 10 லிட்டர் சுண்ணாம்பு போயிடும். சுண்ணாம்பு வந்து படியை வச்சு தெளிவாக தான் நாங்கள் கொடுப்போம். தெளிவுன்னு சொல்லுவாங்க ஒரு சில சைடு, இங்கே வந்து சாருன்னு சொல்லுவாங்க. நம்ம தெற்கு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரும் வந்து பதறின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே மூணுமே வந்து ஒரே பேர் தான், சாறு, தெளிவு, பதநீர் எல்லாமே. இது வந்து ஜனவரி மாதம் இந்த 300 மரங்கள் வந்து குத்தகைக்கு எடுத்தேன். ஜனவரி மாதம் ஒரு 25-30 வாக்கில் வந்து மார்க் வில்லியம்னு விழுப்புரத்துலேருந்து ஒரு மரமேறி வந்து அவர் வந்து வேலையை ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா வந்து இங்கே கொட்டை அமைக்கிறது, கொட்டையை அமைச்சோம். அதுக்கப்புறம் வந்து கருப்பட்டி காய்ச்சறதுக்கான அந்த பாத்திரங்கள், பெரிய பெரிய பாத்திரங்கள், கலன்கள், அது எல்லாமே வந்து வாங்கினோம். வட்டான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வாங்கினோம்.
அதுக்கப்புறம் வந்து சமைக்கிறதுக்கான பொருள், சிலிண்டர், கேஸு, அதுக்கப்புறம் வந்து மளிகை ஜாமான் இதெல்லாமே வாங்கி போட்டு, அதுக்கப்புறம் ராஜபாளையத்துலேருந்து பிப்ரவரி 11ஆம் தேதி வந்து ரெண்டு மரமேறுறவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து தொடர்ந்து ஒரு மாதம் 10 நாளாகவும் மார்க் வந்து ஒரு கடந்த 2 மாதமாகவும் இங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஆன செலவுகள், இந்த கொட்டா இது, அப்புறம் வந்து மற்ற செலவுகள், அவங்களுக்கான முன்பணம், அவங்களுக்கான சம்பளம், இது வரைக்கும் 1.5 மாதத்துக்கான சம்பளம், இதெல்லாம் இதுக்கான மொத்த நிகர செலவுகள் வந்து ஒரு 3.25 லட்சம் பக்கம் வந்திருக்கு. இது தாண்டி வந்து வருமானம் அப்படின்னு பார்க்க போனால், இது வரைக்கும் வந்த வருமானம் குறைவு தான்னாலும் இதுக்கப்புறந்தான் வந்து 17 அதிகமாகும். ஏன்னா ஏப்ரல் மே தான் வந்து 17 வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ எங்களுக்கு வந்து இந்த மார்ச் மாதத்தில் கிடைக்க வேண்டிய 17 வந்து இது குறைவு தான். நாங்கள் எங்களுக்கு வந்து இப்போ ஒரு நாளைக்கு வந்து 70-80 லிட்டர் கிடைக்கிது. மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக ஒரு 100-150 மேலே வரும், 3 பேர் ஏறுறாங்கன்னும்போது. ஆனால் இந்த ஆண்டு வந்து பருவநிலை மாற்றங்கள் கொஞ்சம் இருக்கிறதுனால, பனி ரொம்ப நாள் இருக்கிறதுனால 17 வந்து கம்மியாக தான் கிடைக்குது. ஏப்ரல் வந்ததுக்கப்புறமா இந்த வருமானம் வந்து கண்டிப்பாக அதிகமாகும். இது இந்த 70,000ன்றது வந்து நாங்கள் ஒரு 25 நாளாக விற்பனை பண்ண பொருளோட 17 கருப்பட்டியமோட வருமானம் தான். இங்கே கருப்பட்டி காய்ச்சிரும், 17 விற்பனை பண்ணுறதை விற்பனை பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத கருப்பட்டி காய்ச்சிரும். இங்கே பண்ணைக்கு வந்து வாங்குறாங்க, பண்ணையில் வந்து 120 ரூபா ஒரு லிட்டர் அப்படின்னு சொல்லி தந்துட்டுருக்கோம். இது இல்லாமல் கடைங்களுக்கு கொடுக்குறோம், கடைங்களுக்கு வந்து அவங்க எவ்வளோ லிட்டர் வாங்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி விலைப்பட்டியல் வச்சுருக்கோம். இது இல்லாமல் வந்து நேரடியாக மக்களுக்கு வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறோம், அதுக்கு வந்து 180 ரூபா ஒரு லிட்டர்னு கொடுக்குறோம். தூரத்தை பொறுத்து டெலிவரி சார்ஜஸும் வந்து சார்ஜ் பண்ணுவோம், அது வந்து லிட்டர் கணக்கில் வராது, ஒரு டெலிவரி கணக்குக்கு டெலிவரி சார்ஜ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவோம். பனை சார்ந்த தொழில் வந்து வெறும் தொழில் மட்டுமே இல்லாமல் இது என்னோட பேஷனாக இருந்ததுனால நான் இதை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பனை ஓலை பின்னல் பயிற்சிகள் கொடுக்குறோம் இங்கே. இது இல்லாமல் வந்து பனையிலிருந்து கிடைக்கிற உணவுகள், அதில் மதிப்பு கூட்டு பயிற்சிகளும் கொடுக்குறோம். பனம்பழம், கிழங்குலேருந்து, அப்புறம் பதநீர்லேருந்து, இது மாதிரியான மதிப்பு கூட்டு பயிற்சிகளும் இங்கே நாங்கள் கொடுக்குறோம். ஓலை பயிற்சியில் என்னென்னா அடிப்படை பின்னல் பயிற்சி தருவோம், சில விளையாட்டுப் பொருட்கள் பயிற்சி தருவோம். அடிப்படை பின்னல் பயிற்சி தெரிஞ்சால் தான் எந்த வடிவத்துக்கு வேணாலும் அவங்களால வந்து பின்ன முடியும். அதனால் அடிப்படை பின்னல் பயிற்சி முதல்ல தருவோம். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமான பொருள் செய்கிற பயிற்சின்றது வந்து அது தனித்தனி பொருளுக்கான பயிற்சியாக இருக்கும். இப்போ வந்து பதநீர் இறக்குற குடமே வந்து ஓலையில் செய்ய முடியும், அதை வந்து செய்கிறதுனா கண்டிப்பாக வந்து தனி பயிற்சியாக வேணும். இந்த மாதிரி வந்து பொருள்களுக்கு ஏற்ற மாதிரியான பயிற்சியும் கொடுக்குறோம், இது இல்லாமல் அடிப்படை பின்னல் பயிற்சியும் கொடுக்குறோம். அடிப்படை கற்றுக்கிட்டால் தான் அதுக்கு அடுத்த கட்ட பயிற்சிகளை அவங்க வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். அதனால் வந்து அடிப்படை பின்னல் பயிற்சி இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். மக்களோட வரவேற்பை பொறுத்து வந்து மற்ற பயிற்சிகள், அடுத்தடுத்த பயிற்சிகளை கண்டிப்பாக வந்து தொடர்ந்து நாங்கள் இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு சொல்லு செஞ்சுக்கிட்டே தான். இது மட்டும் இல்லாமல் வந்து உணவு பயிற்சிகள், உணவு பயிற்சிகள் என்னென்னலாம் தரேன்னா, பனங்கிழங்குலேருந்து மதிப்பு கூட்டுதல் என்னென்ன பண்ண முடியும், பனங்கிழங்குலேருந்து மில்க் ஷேக் எடுக்கிறது, பனங்கிழங்குலேருந்து பவுடர் பண்ணி அல்வா செய்கிறது, இந்த மாதிரியான மதிப்பு கூட்டுதல். இதை வந்து ஒரு தொழிலாக எடுத்து பண்ணுறதுக்கும் பயிற்சி எடுத்துக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு தரத்துக்கும் பயிற்சி எடுத்துக்கலாம். பனங்கிழங்குல இந்த மாதிரி ஒரு 4-5 பொருட்கள் செய்கிறதுக்கான வல்லுநர்கள் இருக்காங்க, அவங்க வந்து பயிற்சி கொடுப்பாங்க. அப்புறம் பனம் பழத்துலேருந்து இதே மாதிரி வந்து ஜூஸு, மில்க் ஷேக்கு, அப்புறம் வந்து அல்வா, இந்த மாதிரியான பண்டங்கள் செய்வாங்க, அது செய்வோம். அதுக்கு அடுத்து வந்து ஜாம் செய்வாங்க பனம் பழத்துலேருந்து, பதநீர்லேருந்து பதநீர் கொழுக்கட்டை, இந்த மாதிரியான இதெல்லாம் செய்வாங்க. பதநீர் பொங்கல், இதெல்லாம் நம்ம வீட்டில் செய்கிறது, கடைங்களுக்குமே வந்து இதை நம்ம செஞ்சு விற்பனை பண்ணலாம். இப்போ பனியாரம், கருப்பட்டி பனியாரம்ன்றது வந்து அது ஒரு கருப்பட்டியும், கருப்பட்டியை மதிப்பு கூட்டினா தான் உங்களுக்கு வந்து பனியாரமாக கிடைக்கும், அது ஒரு பொருளும் போது பதநீர் பொங்கலும் ஒரு பொருள் தான். பொங்கலை வந்து சக்கரை பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெள்ளம் போட்டு கடைங்களில் நிறைய இடத்துல தராங்க இல்லையா, அந்த மாதிரி பதநீர் பொங்கலும் வந்து பண்ணலாம், அது ஒரு வித்தியாசமான இதுவாக இருக்கும், நல்ல சுவையும் இருக்கும் பதநீர் பொங்கல். இந்த மாதிரியான ஒரு லிஸ்ட், ஒரு பெரிய ஒரு பட்டியலே இருக்குது பனை உணவுகளில் மதிப்பு கூட்டுதலில், அதுவும் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஒரு பருவத்துக்கு ஏற்ற மாதிரியான அந்த பயிற்சி மாறும். பழம் கிடைக்கிற டைமில் பழத்துலேருந்து வர பயிற்சியும், இது பதநீர் கிடைக்கிற டைமில் பதநீர்லேருந்து வர பயிற்சியும், நுங்கு கிடைக்கிற டைமில் நுங்குலேருந்து மதிப்பு கூட்டுற பயிற்சியும், இந்த மாதிரி வந்து
எது அப்போ அவைலபிளா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரியான பயிற்சிகளை வந்து நாங்க வழங்கிட்டு இருக்கோம். இல்லாமல் வந்து நுங்குக்கு சோத்து பாக்கம் பக்கத்தில் கொஞ்சம் மரம் எடுத்திருக்கோம். அங்கேருந்து நுங்கும் எடுத்துகிட்டு வந்து இதே மாதிரி மெரினா பீச்சில் ஒரு நுங்கு கடை போடுறதாகவும் காலையில் மட்டும். அதுக்கப்புறம் வந்து பதநீருமே வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து மெரினா பீச்சில் காந்தி சில பின்னாடியே உங்களுக்கு வந்து பதநீர் தினமும் காலையில் கிடைக்கும். 6-10 வரைக்கும் தினம் காலையில் பதநீர் கிடைக்கும். அதுக்கப்புறம் பட்டினப்பாக்கம் மீன் மார்க்கெட்டு கொஞ்சம் முன்னாடி லைட் ஹவுஸ் பக்கத்தில் நுங்குமே வந்து போடுறோம். நண்பர்கள் வீடு இருக்குது, அவங்க வீட்டு பக்கத்தில் போட்டு நுங்குமே வெட்டி அங்கேயே கொடுக்குறோம் மக்களுக்கு. இத்தாண்டி வந்து நுங்கு இங்கேருந்து வீட்டுக்கு டெலிவரி எப்படி வந்து பதநீர் பண்ணுறோமோ அதே மாதிரி நுங்கும் டெலிவரி பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து கடைங்களுக்கும் வந்து நுங்கு டெலிவரி பண்ணுவோம். இன்னும் ஒரு 15 நாள், அதாவது வந்து ஏப்ரலில் மொத வாரத்திலேருந்து நுங்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். ஏப்ரல் மே ஜூன் ஒரு 15 நாள், ஒரு 75 நாள் நுங்கு வந்து தொடர்ந்து கிடைக்கும். இந்த பனை சார்ந்த பயணத்துக்கு பெரிய உந்துதல்னு சொல்லணும்னா கல் தான். கல் சின்ன வயசில் குடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் கல் கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னு பார்த்தா கல்லுக்கான தடை இருக்குது. என்ன தடை அப்படின்னு பார்க்கும்போது அரசு சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, கல்லில் வந்து கலப்படம் நடந்திருக்கு, கலப்படம் நடந்தது அதனால் தடை பண்ணுன்னு சொல்லிட்டு 1987 தடை இருக்குது. கடந்த 34.5 வருஷங்களாக தடை இருக்குது. இந்த தடையை நீக்கினா இந்த பனை மரம் அழியறதுலேருந்து மீட்கப்படும். பனை ஏரிகளுமே வந்து இப்போ இருக்க வாழ்வாதாரத்தோட ஒரு சிறப்பான வாழ்வாதாரம் அடைவாங்க. இதனால் தமிழ்நாடு கல் கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்போட அமைப்பில் இருந்து சட்ட விழிப்புணர்வுகள், பனையரிகள் மேலே அத்துமீறல்கள் நடக்காமல் இருக்க சட்ட விழிப்புணர்வுகள் வழங்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் வந்து இந்த தொழிலுக்கான பொருளாதாரமும் மரியாதையும் அழிஞ்சதுக்கு காரணம் கல் தடை தான். இந்த தொழிலேருந்து நிறைய பேர் வெளியே வந்ததுக்கு காரணம் கல் தடை தான். முதன்மை பொருள் கல் தான், அதுக்கு அடுத்து தான் மற்ற பொருள் எல்லாம். நீங்கள் சங்க இலக்கிய காலம் தொட்டு பார்த்தீங்கன்னா பனையில் அதிகப்படியாக பேசப்பட்ட பொருள் வந்து கல். அதனால தான் வந்து நம்ம கல் வந்து நம்மளோட உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வாதிட்டு இருக்கோம். கல்லில் இருக்க ஆல்கஹால் பர்சன்டேஜ் வந்து 2-4 இல்லை ஒரு 4.5% அந்த மாதிரி வந்து வரும். அது வந்து காலையில் இறக்குற கல், சாயந்தரம் இறக்குற கல் அந்த மாதிரி வந்து அதிகப்படியாக வந்து ஒரு 4% போதை அப்படின்றத 4% ஆல்கஹால் அப்படின்றது வந்து இருக்குது. இந்த ஒரு காரணத்துக்காகவே வந்து கல்லை போதைப் பொருளாக கருதப்படுமானா, கருதப்படாது. ஏன்னா எந்த ஒரு போதைப் பொருளும் பெற்றோர்கள் வந்து தன்னோட பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க, பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து கல்லை நாங்கள் இன்னமும் வந்து உணவாக தான் பார்க்குறோம். அந்த ஒரு உணவை வந்து இன்றைக்கி கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் கல்லில் நடந்த கலப்படங்கள் அப்படின்னு வந்து அரசு தரப்பில் சொல்லப்பட்டாலும், இதை 35 வருஷத்துக்கு முன்னாடி அரசு வந்து கலப்படம் நடந்திருக்கு, இதை எங்களால் கட்டுப்படுத்த முடியலன்றது தான் கொள்கை முடிவாக வச்சுருக்காங்க. 35 வருஷமாக நம்ம எவ்வளோ விஷயத்தை கடந்து வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு பல இதில் வந்து இந்தியாவுக்கே முன்மாதிரியாக இருக்குது, இந்திய ஒன்றியத்துக்கு முன்மாதிரியாக இருக்குது. இதை தாண்டி வந்து நிறைய வெளிநாடுகளுக்குமே நம்ம நிறைய விஷயத்தில் வந்து முன்மாதிரிகளாக இருக்கும். ஏன் ஆனால் இந்த விஷயத்த வந்து நம்மளால் இன்னமும் வந்து ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கான முயற்சியை வந்து அரசு எடுக்கணுன்றது தான் எங்களோட கோரிக்கை. எந்த கல் இறக்குற மரமேரிகள் வந்து கிராமப்புறங்களில் அவங்களே விற்கிறதுக்கும், நகர்ப்புறங்களில் அரசு கொள்முதல் பண்ணியோ இல்லை கூட்டுறவு சங்கங்கள் மூலியமாக விற்கிறதுக்கோ அரசு வந்து நிச்சய நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் வந்து விற்கப்படுற எல்லா கல்லுமே, 1 லிட்டர் கல்லாக இருந்தாலுமே விற்கப்படுற கல் எல்லாமே வந்து அரசு அதிகாரிகள் மூலியமோ அல்லது வந்து பனை வாரியம் மூலியமோ வந்து சோதனை செய்யப்பட்டு தான் விற்கணும். அந்தந்த கிராமங்களில் காலையில் சோதனை செய்யப்பட்டு அந்த கல்லில் கலப்படம் இல்லை அப்படின்றது தெரிய வரும்போது தான் அதை வந்து விற்பனைக்கு உட்படுத்தணும். இதை வந்து தினமும் வந்து ஆவணப்படுத்தணும். இதுக்கான ஒரு சிஸ்டம் வந்து அரசு தயார் பண்ணி எதிர்காலத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏற இங்கே 10 லட்சம் பனையரிகளுக்கும் வாழ்வாதாரமாகவும் 1 கோடி 1.5 கோடி மக்களுக்கு ஒரு நல்ல ஊட்டச்சத்தாகவும் இருக்கும். எல்லாரும் குடிப்பாங்களான்னா நிறைய பேர் வந்து கல்லை பெரிய போதைப் பொருள் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி இன்றைக்கி வந்து கல் போதைப் பொருளாக பார்க்கப்படுறதுனால எல்லாரும் குடிப்பாங்களான்னா அது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் வந்து ஒரு 1.5 கோடியிலேருந்து 2 கோடி மக்கள் குடிக்கிற ஒரு நல்ல உணவுப் பொருளாக அது மாறும். அந்த மக்களுக்கான ஒரு உறுதித்தன்மை வேணும்னா அரசு வந்து கண்டிப்பாக இதை வந்து கலப்படத்தை இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கல்லாக வந்து அங்கீகரித்து
டெய்லி தினமும் வந்து சோதனை செய்து விற்பனை செய்யும்போது மக்களுக்கு ஒரு நல்ல பொருள் கிடைக்கும், பனையரிகளோட வாழ்வாதாரமும் சிறக்கும். இதுதான் வந்து என்னோட கோரிக்கை. இது போன்று பனைத்தொழிலை நீங்கள் முன்னெடுத்து செய்யணும் அப்படின்னா நாங்கள் ஆலோசனை வழங்குகிறோம், எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க பசுமையுடன் நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. இதே போல் பயனுள்ள வீடியோக்களை மேலும் பார்க்கணுன்னா பசுமையுடன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.